தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நடிகர் மன்சூர் அலிகான் இந்திய ஜனநாயக புலிகள் என்னும் பெயரில் தனது கட்சியை டெல்லி தேர்தல் கமிஷனில் பதிவு செய்தார். தமிழர்களின் உரிமைகள் நலனுக்காக தேசிய அளவில் அதிரடி அரசியல் செய்ய போவதாக அவர் கூறினார். ஜனநாயக நாட்டில் நம்ம ஒரு கடமை, ரொம்ப நாள் ஒரு ஆசை, தமிழ் தேசிய புலிகள் வச்சுருந்தேன். அப்புறம் இந்தியா முழுமைக்கு மிகப்பெரிய தமிழர்கள் ஒன்று முன்னேற்றத்துக்கான தமிழ் இனத்தின் முன்னேற்றம் இல்லை, தமிழனை பிரதமர் ஆக்க முடியல. இதெல்லாம் 24 மாநாடு அதில் பேசலான்ட்ருக்கேன். கண்டிப்பாக போட்டிடுவோம். எந்த தொகுதி சார்? அதெல்லாம் முடிவு பண்ணல. அதாவது நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது எனக்கே உடன்பாடு இல்லை. என்னென்னா நடிகன்னா நான் நினைக்கல முதல்ல. என்னென்னா 1991 தான் என்னோடய முதல் படம் வருது. 1987-86 ஆதித்தனார் அவர்களை தமிழர் தந்தைன்னு போட்டதை ஒரு நாளிதழ் கேவலமாக பேசினாங்க. அப்போ நான் ஒரு நடன கலைஞனாக இருந்தேன். அப்போவே மனித சங்கிலி போராட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த சென்னை ஃபுல்லாக நடந்தது, அதில் கலந்துக்கிட்டேன். 87-88 அதுக்கப்புறம் எல்லா போராட்டம், காவேரி போராட்டம், இலங்கை இந்த மாதிரி கலந்துக்கிட்டுருக்கேன். கவர்னர் மாளிகைக்கு எதிராக கிரிக்கெட் ஆட போனேன். ஏன்னா விளையாட்டு திடல்கள் இல்லைன்னு, ஒலிம்பிக்கில் தகரம் கூட வாங்க முடியாத நேரம். அதனால் இந்த மாதிரி நான் ஒரு நடிப்பு தொழிலாளியாக தான் இருந்திருக்கேன். நாட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு முடிவோடு இறங்கியிருக்கேன், பார்ப்போம். 900,000 இளைஞர்கள் சேர்ந்துருக்காங்க, 5,000 பேருக்கு மேலே பொறுப்புகள் போட்டு இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்திய ஜனநாயக புலிகள், தி டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியா முழுமைக்கும் உரிமைக்காக போராடுறது. மணிப்பூர் மாதிரி இடங்கள் நிறைய எங்களோட இது இருக்குது. இப்போ உங்களுடைய கட்சி தேசிய அளவில் இருக்குன்றீங்க? கண்டிப்பாக. ஆனால் இது தமிழ் தேசியத்துக்கு எதிரானது அல்ல. தமிழர்களை உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்படுது. மீனவர்கள் 1,000 பேர் மிதந்தாங்க ஓகி புயலில், எந்த ஹெலிகாப்டரும் போகல. 3 நாள் 4 நாள் நம்ம 5 நிமிஷம் தண்ணியில் மிதக்க முடியுமா? இல்லை, 1 நிமிஷம் அதை யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த தண்ணியில் உயிரோட யாராவது காப்பாற்ற வருவாங்கன்னு ஒரு துண்டோ துரும்போ ஒன்றும் இல்லாமல் இருந்து பிடிச்சிக்கிட்டு எதிர்பார்க்குறாங்க. யாருமே வரல. தமிழக மீனவர்கள் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போவும் இந்த நிமிஷம் வரைக்கும் மீனவர்கள் ஒரு சின்ன துகடா நாடு பிடிச்சி சித்திரவதை பண்ணுது. ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. நான் விட போகிறதில்லை. உண்டு இல்லை, வெற்றி கொலை குத்து தான். அதிரடி அரசியல், உரியடி பதவிகள், அடி உரியடி பதவி உனக்கு, அவ்வளோதான்.